தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது யாருக்கு, எந்த மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், அதாவது 11ஆம் வகுப்பு எந்த குரூப்பை நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். காரணம் என்னென்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது தொடர்பாக, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் என்னென்ன குரூப்புகள் 11ல் இருக்குது, 11ஆம் வகுப்பில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது, எந்தெந்த குரூப் எடுத்தால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற குரூப்பில் உங்களுக்கு எந்த குரூப் வேணால் நீங்கள் எடுத்து விடணும் படிக்கலாம். எந்த குரூப் எடுத்து படித்தாலும் எல்லாமே ரொம்ப நல்ல குரூப்பு தான். ஆனால் அந்த குரூப்பில் நீங்கள் எடுக்க போகிற மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு டிகிரியில் அட்மிஷன் கிடைக்கும். அது இல்லாமல் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 50லிருந்து ஒரு 70 விழுக்காடு, அதாவது சதவிகிதம் வந்து உங்கள் மார்க் வந்து இருக்கணுன்றதை மனசில் வச்சு நீங்கள் படிங்க. அதாவது தனித்திறமையாக உங்களுடைய திறமையை அதில் காமிச்சு நல்ல மதிப்பெண் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் டிகிரி படித்தாலும், டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனாலும் அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த 11ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. காரணம் என்னென்னா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃபே அமையும். எதனால் அப்படின்னு பார்த்தா, எந்த குரூப் எடுக்கிறீங்களோ அது தொடர்பான வேலைக்கு தான் நீங்கள் போவீங்க கண்டிப்பாக. அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து நல்ல குரூப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறது மிக மிக அவசியம். அதில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11ஆம் வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சயின்ஸ் குரூப்பில் ஒரு 4 வகையான குரூப்புகள் உண்டு, ஆர்ட்ஸ் குரூப்லேயும் ஒரு 4 வகையான குரூப்புகள் உண்டு. இந்த சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே செலக்ட் பண்ணி படிக்கிறது ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, இது 4 சேர்ந்து தான் ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லி எடுக்கிறோம். அதாவது சயின்ஸ் அலைடாக இருக்கிற ஒரு குரூப்பு. தமிழ் இங்கிலீஷு காமன், எப்பயுமே எல்லா சப்ஜெக்ட்லையுமே தமிழ் இங்கிலீஷ் காமன். அந்த தமிழ் இங்கிலீஷை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேணாம். அதாவது 6 சப்ஜெக்ட் வரும். ஸோ இந்த தமிழ் இங்கிலீஷ் தவிர மீதி இருக்கிற 4 சப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு குரூப்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அந்த 4 சப்ஜெக்டில் ஃபஸ்ட் குரூப்பில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி அப்படின்னு சொல்லி 4 குரூப்புகள் இருக்கும். இவங்க இந்த குரூப் எடுத்து படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் குரூப்பில் எடுத்துகிட்டு படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒன்று வந்து மெடிக்கல் லைன்லேயே அவங்களால போக முடியும், அதே நேரத்தில் இன்ஜினியரிங் லைனில் அவங்களால போக முடியும் டிகிரி படிக்கும் பொழுது. அப்படி டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அது ரிலேட்டடான ஜாபுக்கும் வெளியில் போக முடியும். இந்த ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிக்கிறவங்க இது எல்லாமே ஒரு டீச்சிங் லைனில் போகணுன்னு ஆசைப்பட்டால் கூட சரி, நீங்கள் அதுலேருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் படிக்கலாம். பிஏ தமிழ் கூட எடுத்து படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி படித்தீங்கன்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் டாக்டராகவோ நர்ஸாவோ பாராமெடிக்கல் சயின்ஸாவோ அல்லது வந்து ஒரு என்ஜினியராகவோ எதை வேணால் உங்களால் ஃபஸ்ட் குரூப்பில் எடுத்து படிக்க முடியும். சரி, செகண்ட் குரூப் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே பயாலஜி இருக்கும். அந்த பயாலஜி 2 சப்ஜெக்டாக பிரிச்சுருவாங்க, சுவாலஜி, பாட்னி அப்படின்னு சொல்லி. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு பதிலாக வந்து பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லி 2 பிரிச்சுருவாங்க. இது பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பியூர் சயின்ஸுன்னா மேக்ஸ் இல்லாத, மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இந்த குரூப் அப்படின்னு சொல்கிறது. 2வது குரூப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்ஜினியரிங் லெவலில் போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால இன்ஜினியரிங் போக முடியாது. ஆனால் வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் பியூராக மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை வேணால் உங்களால் படிச்சிக்க முடியும். ஸோ 3வது அடுத்த குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மேக்ஸு தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ மொத்தம் 4 குரூப்புகள் வரும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த குரூப். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு டிகிரிக்கு உங்களால் படிச்சிக்க முடியும். மற்ற குரூப்பில் நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த ஒரு படிப்பு உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது டிகிரியில். இதில் கம்ப்யூட்டர் இருக்குது, டிகிரி உங்களால் படிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த +1 எடுக்க போகிற குரூப்பு எதை பொறுத்து எடுக்கிறீங்களோ அந்த குரூப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு டிகிரி கிடைக்கும். டிகிரி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த இது எது சம்மந்தப்பட்ட டிகிரியோ அது தொடர்பான வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு லைனப். 2வது லைனப் வந்து ஆர்ட்ஸ் குரூப். இந்த ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பெரும்பாலும் வந்து காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த இது வந்து மெயின் சப்ஜெக்ட். எப்படி நாங்கள் அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் வருதோ கம்பல்சரி இருக்கோ, அந்த மாதிரி இந்த காமர்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் எப்பயும் போல் வரும். அதை தவிர்த்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லி இந்த 3 குரூப்பு. இது கூடவே வந்து ஒன்று ஹிஸ்ட்ரி சேர்ந்து இருக்கும், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து இருக்கும், அல்லது இந்த டைப் ரைட்டிங் சம்மந்தமாக ஒரு குரூப் இருக்கும், அல்லது பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும். ஸோ இது 4 ஆப்ஷன் வந்து உண்டு உங்களுக்கு.
காமர்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இது காமன், இது எப்பயுமே உண்டு, கம்பல்சரி. இதை தவிர்த்து நாலாவது சப்ஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹிஸ்ட்ரி இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி குரூப். இந்த நாலு குரூப்பில் ஆப்ஷனாக மாறி மாறி வரும், இது எதை வேணால் எடுத்தாலும் இதில் நாலு ஆப்ஷன் உண்டு. அதனால் இதை எடுத்திங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக வெளியில் வர முடியும். நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அக்கௌண்டன்சி குரூப் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு ஏளனமான குரூப்பாக பார்க்கறதுக்கு உண்டு. இது எதுவுமே ஏளனமான குரூப்பு கிடையாது, எல்லா குரூப்புமே ரொம்ப ரொம்ப நல்ல குரூப்பு. ஈவன் மேக்ஸை விட கொஞ்சம் சிரமமான விஷயம் அக்கௌண்டன்சி, ஏன்னா இதில் டேலி பண்ணுற விஷயங்கள் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் நம்ம ஏதாவது படிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு அடிஷ்னல் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் இதை நீங்கள் டேலி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த அக்கௌண்டன்சியில். ஸோ அக்கௌண்டன்சி மெயின் சப்ஜெக்ட் இதில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக உங்களால் வெளியில் டிகிரி படிக்க முடியும், அல்லது காமர்ஸ் சம்மந்தமாக படிக்க முடியும், எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக படிக்கலாம், இது சம்மந்தமான குரூப் எடுத்து வெளியில் படிக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆடிட்டராக வெளியில் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள். ஆடிட்டரெலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சேலரியோடு உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பேங்க் ரிலேட்டடான விஷயங்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லை வந்து பிபிஏ நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. என்ன ஒரே ஒரு இதில் ட்ராபேக்னால் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போக முடியாது, அதே மாதிரி இன்ஜினியரிங் டைரெக்டாக படிக்க முடியாது. இது மட்டும்தான் இதில், மற்றபடி மீது எல்லாமே உங்களால் இதில் படிக்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் அடுத்து இன்ஜினியரிங் வந்து வேல்யூ வந்து இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காரணம்னா அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் வெளியில் வந்திருக்கு, அவ்வளோ பேர் இன்ஜினியரிங் வெளியே வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்காதுன்றதுனால அந்த இன்ஜினியரிங் வேல்யூ வந்து குறைஞ்சி போச்சு. அதுக்கு பதிலாக இந்த காமர்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் அட்மிஷன்லேயே வந்து நிறைய பேர் அந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பு போகாமல் இந்த காமர்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பு தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் ஆகுது இன்றைக்கி. ஸோ அதனால் எல்லா குரூப்புமே இந்த குரூப்பு நல்லா இல்லாத குரூப்பு, இந்த குரூப்பு தான் ரொம்ப நல்ல குரூப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பில் நாலு சொல்லியிருக்கேன், காமர்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பில் நாலு சொல்லியிருக்கேன். இந்த நாலு நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி படிக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் தனித்திறமையாக எந்த அளவுக்கு மிக அதிகமாக இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் படிக்கிறீங்களோ, மதிப்பெண் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எதிர்காலமானது ஃபிக்ஸ் நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.